என்னுடைய வாழ்க்கையில வந்த அந்த காலகட்டம் ரொம்ப வசந்தமான காலகட்டம்லாம் சொல்ல முடியாது குரு. இன்னும் சொல்ல போனா வேலை இல்லாம நான் தவிச்சேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 மாசம் ரெசெஷன் காரணமா வீட்டுல உட்கார வேண்டிய சிச்சுவேஷனுக்கு உள்ளான. பட் ஹரிணிக்கு அப்படியேதான் இருந்தது வேலை. ஆமா, அந்த 6 மாசம் சர்வைவலுக்கு அம்மா அப்பா கிட்ட கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா உரிமையா ஹரிணி கிட்ட கேட்பேன். அவ மட்டும் இல்லைன்னா அந்த 6 மாசம் தெரியல என்னவாக இருப்பேன்னு கேட்கும் போது ஒரு சிலர் கூட தோணலாம். ஏன்னா 6 மாசம் வேலை இல்லாம சும்மா வீட்டுல உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய விஷயமான இருந்து பார்த்தாதான் தெரியும் லவ் குரு, ரொம்ப கஷ்டமான விஷயம். அவதான் என்ன காப்பாத்தினா அண்ட் கணக்கே பார்க்க மாட்டா எனக்கு செலவு பண்றதுக்கு மட்டும், மற்றபடி வேற யாருக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் கேட்டு வாங்காம இருக்க மாட்டான்னாரு. ரேடியோ சிட்டில இன்னைக்கு அருண் பிரகாஷுடைய வாழ்க்கை பதிவுகளை தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. அருண் பிரகாஷ் தொடர்ந்து பேசினாரு. மீண்டும் வாழ்க்கையில மாற்றங்கள் வரதானே செய்யும். நல்ல ஜாப் கிடைச்சது, வேலைக்கு போனேன் அண்ட் ஹரிணிக்கு நிறைய செய்து பார்த்தேன், அவளை சந்தோஷப்படுத்தி பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே அவளுக்காகவே கட்டமைக்கப்பட்டதா இருந்தது. இந்த வாழ்க்கையை அவளுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், கனவு கண்டேன். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்காம செய்ய மாட்டேன். அவள் கொஞ்சமா அதுல ஒரு செகண்ட் ஒப்பீனியன் செகண்ட் தாட் வச்சிருந்தாலும் அதை தொடவே மாட்டேன். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவளும் அப்படிதான். என்னை விட எல்லாத்துலயுமே ரொம்ப மெச்சூர்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் எடுக்கக்கூடிய முடிவு அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி அவ திரும்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பா பாருங்க. அப்ப தோணும் எல்லா பசங்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், லவ் குரு. தனக்கு வரப்போற பொண்ணு தன்னுடைய அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்னன்னா அம்மா காட்டக்கூடிய அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் அது தன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் கிடைக்காதா, மறுபடியும் குழந்தை ஆகிட மாட்டோமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு ஏக்கம் இருக்கும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது. அதுதான் எனக்குள்ளாரையும் இருந்தது. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படிதான் பாத்துக்கிட்டா ஹரிணினாரு. நிதர்சனமான வார்த்தைகள், உண்மைக்கு பக்கத்துல இருந்து பேசக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லலாம். அருண் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் FM Radio City 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அருண் பிரகாஷ் போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை லவ் குரு வகை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது lovegru@myradiocity.com க்கு மெசேஜ் பண்ணுங்க. FM கேட்டுட்டீங்க, FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அருண் பிரகாஷ் தொடர்ந்து பேசினாரு. என்ன விதமான பிரச்சனைகளும் இல்லாம அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன மனசாபங்கள் வந்தாலும் அதை உடனே பேசி தீர்த்துக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பக்குவத்தோடு தான் காதலிச்சுட்டு இருந்தோம். முதல்ல நான் தான் என்னுடைய வீட்டுல ஓபன் பண்ணி பேசினேன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன். என்னுடைய அப்பா ஒரே வார்த்தை சொன்னாரு, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இருக்க மாட்டேன்னு. சொன்னதோட நிறுத்தல. என்னெல்லாம் செய்தா என்னுடைய மனசு காயப்படுமோ அத்தனை விஷயங்கள்லயும் ஈடுபட்டாரு. குடிக்கவே மாட்டாரு, குடிக்க ஆரம்பிச்சாரு. வீட்டுக்கு வர்றது கிடையாது. ஆபீஸ்ல இருந்து அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஏன் அவ்வளவு ஸ்டபான அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னார் அப்படிங்கறது எனக்கு சத்தியமா தெரியல. இன்னும் சொல்ல போனா ஹரிணியுடைய அப்பா என்னுடைய அப்பாவுக்கு ஒரு வகையில ரொம்பவே க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல மேபி அந்த பழைய பக காரணமா வேணான்னு சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு பாத்துட்டு, எனக்கு பிடிக்கலடா அந்த பொண்ணுதான் வேணும்னா உனக்கு அப்பா இல்லைன்னு நினைச்சுக்கோன்னாரு. ஒரு லெவலுக்கு மேல நானும் கத்துனேன், லவ் குரு உன்னுடைய வரட்டு பிடிவாதத்துக்குலாம் என்ன நான் பலி கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு அவதான் வேணும். நீ சாவறதுன்னா செத்து தோலன்னு என்னுடைய அம்மா குறுக்க விழுந்து மறிச்சாங்க. திடீர்னு ஒரு ப்ரெஷர் என் மேல மவுண்ட் ஆச்சு. அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா நான் சொல்லுவேன். வீட்டுல இந்த மாதிரி டெய்லி போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது எல்லாத்தையும் நான் எங்க காட்டுறதுன்னு தெரியாம ஹரிணி கிட்டதான் அந்த கோவத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அந்த நேரத்துல கூட ரொம்ப அமைதியா தான் இருந்தா. பட் எவ்வளவுதான் அவளும் தாங்குவான்னாரு. என்ன நடந்திருக்கும் அருண் பிரகாஷுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஸ்கூல் டேஸ்ல தன்னுடன் படித்த ஹரிணி, ஸ்கூல் டேஸ்ல சொல்லாத காதல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தபோது சொல்லிருக்காரு. அண்ட் ஹரிணிக்கும் பிடிச்சிருக்குது. இருவருக்கும் இடையில பரஸ்பரம் காதல் வளரும் போது அருண் பிரகாஷ் தான் தன்னுடைய வீட்டுல முதல்ல ஓபன் பண்ணிருக்கிறாரு. கடுமையான எதிர்ப்பு, குறிப்பா அவங்க அப்பா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்காரு. அவருடைய நடவடிக்கைகள் கூடவே அவங்க அம்மாவுடைய சைக்கலாஜிக்கல் டார்ச்சர்ஸ் நிறைய பிரஷரை சந்திச்சதா சொன்னாரு. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன அதை பத்தி தான் பேசினாரு. வீட்டுக்கு போறதுக்கே கடுப்பா இருக்கும் லவ் குரு. செம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனா எங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறது, எங்க அப்பா ஒரு பக்கம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறது, இல்ல வீட்டுக்கே வராம இருக்கிறாருன்னு எங்க அம்மா சொல்லி புலம்புறதுன்னு ஒரு மாதிரி மனசை போட்டு ரணமாக்கிட்டாங்க. இப்படி ஒரு லவ் வேணுமான்னு சொல்லிட்டு அவங்க போட்டு பண்ண டார்ச்சர்ஸ்ல நானே ஹரிணி கிட்ட பல நாள் கத்திருக்கேன், தயவு செய்து என்ன விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வீட்டுலதான் நடக்கும், பட் எங்க வீட்டுல நடந்தது அப்படின்னா ஹரிணி வீட்டுல பிரச்சனையே இல்லையான்னா அவங்க வீட்டுல தெரியற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தது. தெரிஞ்சதற்கு பிறகு அங்கேயும் இதே மாதிரிதான், சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாச்சு, டயலாக்ஸ் மாறுச்சு, தவிர சிச்சுவேஷன் என்னவோ அதேதான். சோ இரண்டு பேருடைய பெற்றோர்களுக்குமே இதுல சம்மதம் இல்ல. அதே நேரத்துல அருண் பிரகாஷே ஒரு சில வார்த்தைகளும் விட்டுருக்கிறாரு, நீ என்ன விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹரிணி எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்திருப்பாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட முடிவை நோக்கி அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். ரேடியோ ரேடியோ சரி லவ் குரு. Radio City Love Guru FM FM na Radio City 91.1 Radio City FM கேட்டிருக்கீங்க. FM na Radio City 91.1 நம்ம Radio City Love Guru. ஒரு புத்தம் புதிய நாளுடைய தொடக்கத்தில் இருக்கும் இன்று புதிதாக பிறந்திருக்க கூடிய இந்த நாள் எல்லோருக்கும் ரொம்ப சிறப்பான நாளாக அமையணும்னு அந்த இறைவன் கிட்டே மேற்க கிட்டே வேண்டிக்கிறேன். கூடவே உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய செலிபிரேஷன்ஸ் இருக்கும், அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எனக்கு நம்முடைய ஷோல கடந்த ஒரு மணி நேரமான உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர் அருண் பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில அடுத்து நடந்த நிகழ்வுகள் என்ன அதை பத்தி தான் பேசினாரு. திடீர்னு ஒரு நாள் லவ் குரு, நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் என்னுடைய அம்மா, பயங்கரமா சண்டை போடுறேன், எதையுமே கேட்கல, எங்க அப்பா கையில கிருஷ்ணா இல்ல தூக்கிட்டு நிக்கிறாரு, கொளுத்திக்கட்டுமாங்கிறாரு, கொளுத்திக்கிட்டு சாவுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன், நேரா போய் ஹரிணி கிட்ட மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி அழுதா அவ பதிலுக்கு என்கிட்ட கத்துறா, ஏய் நீ ஆம்பளையா இல்லையா, உன்னால அவங்களை விட்டுட்டு வர முடியுமா முடியாதா, எங்க வீட்டுல கூட தான் உன்னை விட்டுட சொல்றாங்க, நான் உன்னை விட்டுட்டா போயிட்டேன், நான் உனக்காக நின்று போறான்ல, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கறத என்கிட்ட வந்து சொல்லி அழற, உன்னால இதை ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதான், ஏய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், என்னுடைய அப்பாவுடைய பிடிவாதம் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அண்ட் அவருடைய அக்கா தங்கைகள் கூட கிட்டத்தட்ட 25 வருஷமா பேசாம இருக்காரு, நாளைக்கு அதே மாதிரி அவர் இருந்தாலும் இருப்பாரு, இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு உன கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த வீட்டுல தானே நம்ம இருக்கணும், சரி ஓகே தனி கொடுத்தனா இருக்கலாம் நீ சொல்லலாம், பட் காலம் முழுக்க மாமனார் மாமியாருங்கிற சப்போர்ட்டே இல்லாம நீ இருக்க முடியுமா, அல்லது அப்பா அம்மாவை மறந்துட்டு நான் இருக்க முடியுமா, அந்த வீட்டுல கொண்டுட்டு போய் உன்ன வச்சுட்டு நான் வெளியில போகும்போது வரும்போது எல்லாம் எங்க அம்மா உன்ன என்ன பண்ணுவாங்களோ, எங்க அப்பா உன்ன என்ன டார்ச்சர் பண்ணுவாரோன்னு நினைச்சுக்கிட்டே வரக்க முடியும், இதுல ஓ மேல எனக்கு இருக்கக்கூடிய அக்கறையும் அடங்கி இருக்குது புரிஞ்சுக்கோன்னு, பட் கேக்கல, பயங்கரமா கத்துனா, சரி நான் பாத்துக்கிறேன், என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன்ட்டு போனா, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல லவ் குரு ஹரிணி இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு, எனக்கு அதுல ரொம்ப வருத்தம், இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த காயம் என்னுடைய மனசுல ஒரு ஓரத்துல இருந்துகிட்டு தான் இருக்குதுன்னாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM FM na Radio City 91.1 na unga Radio City Love Guru. Arun Prakash pole neengalum ungalaudaiya vaalkai padivugala Love Guru vaga enkitta share panikkanum nanachinga adha loveguru@myradiocity.com ku message panunga. FM kelitirukinga FM na Radio City 91.1 na unga Radio City Love Guru and Arun Prakash thodarndhu pesinaaru. Nekku night mulka enakku thookame varala, Harini ku call panna mobile pick pannave illa, vidiyudhu tiffin pannittu irukken. திடீர்னு எங்க அப்பா ஏதோ ஒரு போன் கால் அட்டன் பண்ணவர் நேரா வந்து டைனிங் டேபிள்ல இருந்து என்ன பிடிச்சு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் எழுந்து சுதாரிச்சு அவரை தடுக்க போக ஏதோ நான் அவரை பிடிச்சு தள்ளிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாரு. என்னையும் அடிக்கிறியாடா, அடி, பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி பேசியிருக்க, எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு, ஏன்னா என்னுடைய மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதுதான் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது. சோ இது கண்டிப்பா ஹரிணியுடைய வேலை தான் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. அவருடைய நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பாக்குறேன், அவருடைய வீட்டு லேண்ட்லைன் கூப்பிடுறேன், எதையுமே பிக் பண்ணல லவ் குரு. சமக்கோவம் எனக்கு, என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் நேரா அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கா, நானும் ஹரிணியும் ரொம்ப டீப்பா லவ் பண்றதாவும் அண்ட் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுன்னா கல்யாண உடம்புல வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிருக்கா. பொண்ணு வீட்டுல இருந்து கூப்பிட்டு என்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, என்னுடைய அப்பா ஏதோ நான் அந்த பொண்ணை விட்டு போன் பண்ண சொன்னதா நினைச்சுக்கிட்டாரு, ஹரிணி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அண்ட் ஹரிணி இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல லவ் குரு. இதனால அவன் மேல எனக்கு இன்னும் வெறுப்பு தான் அதிகமாச்சுனாரு. என்ன நடந்திருக்கும் அதற்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM FM ரேடியோ சிட்டி 91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி 91.1 FM. என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆனா பரவாயில்ல லவ் குரு, என்னுடைய ரிலேஷன் சர்க்கிள் எல்லாத்துலயுமே என்ன ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா எனக்கும் ஹரிணிக்கும் இடையில ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி பேச்சு வந்துருச்சு. என்னுடைய அப்பா டெய்லி இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லி புலம்புவாரு.
உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டேடா, உன் வாழ்க்கையை கெடுத்து குட்டி சோறாக்கிட்டான்னு. உங்களுக்கு ஹரிணியை ஏத்துக்கிறதுல என்னதான் தயக்கம்னு கேட்பேன். என்னால இன்னொரு ஜாதியில இன்னொரு பழக்க வழக்கத்துல மிங்கலாக முடியாது. எனக்கு வயசு 60 ஆகுதுரா, ஒன்ன மாதிரி இல்ல. என்னால ஏன் ஜாதி மக்கள் கூட தான் பழக முடியுங்க. ஜாதியை கட்டிக்கிட்டு அழுது என்ன சாதிக்க போறீங்க? என்ன ஏன் நீ இந்த காதலை கட்டிக்கிட்டு அழுது என்ன சாதிக்க போற? விட்டு கூட அப்பனுக்காக நீ விட்டு கொடுக்கறதுன்னாரு. இதான் லவ் குரு அவர்கிட்ட நான் கடைசியா பேசினது. கிட்டத்தட்ட 4 ஆகுது. ரீசெண்டா 2 பேக் என்னுடைய கல்யாண சம்பந்தமான ஏற்பாடுகள் நடக்கும்போது தான் அவர்கிட்ட பேசினாரு. ஓ, உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகிடுச்சு அருண்? ஆயிடுச்சு. பட் ஹரிணி கூட இல்லைன்னாரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு அருண் பிரகாஷுடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாரு. ஆமா லவ் குரு, அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு கிட்டத்தட்ட 6 எனக்கும் ஹரிணிக்கும் இடையில எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம போயிடுச்சு. நான் ட்ரை பண்ற நேரத்தில் அவ பேச மாட்டா, அவ ட்ரை பண்ற நேரத்தில் எனக்கு அவ மேல கோவம் இருக்கும், நான் எடுக்க மாட்டேன். இப்படியே போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு நியூஸ் வந்தது, ஹரிணிக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு. தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவ எதுக்காக என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருந்தது. லவ் குரு, அன்னைக்கு அவகிட்ட நீ வேண்டாம் போயிடுன்னு சொன்னதுக்கான காரணம் அவ மேல காதல் இல்லாம இல்ல. அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் உட்கார வச்சு என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் கஷ்டப்படுத்தி அவளையும் கஷ்டப்படுத்தி வாழ்க்கையை நரகமாக்க வேணாம்னு தானே. அதனால நான் அவளை லவ் பண்ணலாகிடுமா? ஏன் அவ அப்படி பண்ணாங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியலன்னாரு. அருண் பிரகாஷ் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அருண் பிரகாஷ் போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை லவ் குரு வகையை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது lovguru@myradiocity.com மேனேஜர் பண்ணுங்க. அருண் பிரகாஷ் தொடர்ந்து பேசினாரு. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஹரிணிக்கு திருமணம் நடந்து நல்லபடியா என்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய தூரத்துல, இன்னும் சொல்ல போனா ரொம்ப பக்கத்துல இருக்கா. இன்னொருத்தனுடைய மனைவியா நம்முடைய காதலிய பாக்குறது ரொம்ப வலியான விஷயம் லவ் குரு, ரொம்ப கொடுமையான வலி. அத நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த 2 எனக்கும் என்னுடைய வீட்டுல எவ்வளவு அலைன்ஸ் பார்த்தாங்க. எங்க போனாலும் கடைசியில யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாராமே. ஏற்கனவே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அந்த பொண்ணு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணதா சொல்றாங்க, ஏதோ கல்யாணம் கூட ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து விழும்போது, என்னுடைய கல்யாணத்தை நிறுத்தின ஹரிணி என்ன பண்ணிருக்கணும்? எனக்காக காத்திருந்திருக்கணும், என்ன கன்வின்ஸ் பண்ணிருந்திருக்கணும், அல்லது அவங்க அம்மா அப்பா கிட்ட போராடி இருந்திருக்கணும். ஒரு பக்கம் என்னுடைய என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு இன்னொரு பக்கம் அவளுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு சம்மதம் சொல்லிட்டா. மேபி அவளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுங்கிறது எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் நான் அவளை பிளேம் பண்ண விரும்பல. பட் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இப்படி பழி வாங்கிட்டு போனா அப்படிங்கிற கேள்வி மட்டும் எனக்குள்ளார டெய்லி குத்தி குடைஞ்சிட்டு இருக்குது லவ் குரு. அதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல. என்ன வேணாலும் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கட்டுமே. கிட்டத்தட்ட 2 பிறகு எனக்கு கல்யாணங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே வெறுப்பு வந்துருச்சு. எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொண்ணு போட்டோவை காட்டினா என்கிட்ட தயவுசெய்து எதையும் காட்டாதீங்க. யாரையோ ஒருத்தங்களை கட்டி வைங்க, கல்யாணம் ஒண்ணு நடந்ததுன்னா பாக்கலாங்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு வழியா இப்போ ஜஸ்ட் 2 பேக் தான் எனக்கு திருமணம் முடிஞ்சது. இது கூட விருப்பப்பட்டு இந்த வாழ்க்கைக்குள்ள நான் அடியெடுத்து வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். வேற வழி இல்ல. அம்மாவுடைய கம்பல்ஷன், அப்பாவுடைய கம்பல்ஷன், நண்பர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. வேற வழி இல்லாம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். பட் இப்போதைக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு லவ் குருன்னாரு. அருண் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு பிரிவுங்கிறது ஒரு புன்னகையோட பூங்கத்தோட கூட நிகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஷோல ஒரு நாள் மனுஷ புத்திரன் பேசும்போது சொன்னாரு. அதான் லவ் குரு நானும் ஆசைப்படுறது. உயிர்க்குயிரா காதலிக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தங்களை ஒருத்தங்க பிரியற மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் ஒரு புன்னகையோட ஒரு பூங்கத்தோட அந்த பிரிவு நிகழணும். எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்கும்போது ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்களுக்கு நெகட்டிவான ஃபீலிங்ஸ் இருக்கவே கூடாது. பழி வாங்கறதெல்லாம் காதல வாழ்ந்து காட்டுறதுல வேணா இருக்கட்டும் லவ் குரு, பட் இன்னொருத்தவங்களை வாழ விடாம தடுக்கிறதுல இருக்கவே கூடாது. உண்மையா காதலிக்கிறவங்க அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் கூட கேள்வி கேட்கலாம், அப்படின்னா என்ன ஒருத்தங்க லவ் பண்ணுவாங்க விட்டு போவாங்க, இன்னொருத்தவங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்கணுமா, அவங்களுடைய லைஃப் எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தா அது எப்படி காதல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ளாரதான் உண்மையான காதல் இருக்குதுன்னாரு அருண் பிரகாஷ். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அருண் பிரகாஷுடைய வினஞ்சலின் இறுதி வார்த்தைகளை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். லவ் குரு, ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்ல ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த வாழ்க்கையில ஒரு காதல் போயிட்டு இன்னொரு காதல் வருவது என்பது ரொம்ப சகஜமாயிடுச்சு. அதுவும் எனக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு பிரேக்அப் எல்லாம் ரொம்ப பழகிடுச்சு. பட் என்னைக்கு திரும்பி பார்த்தோம்னாலும் அந்த பிரேக்அப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படியே இருக்கணும். உங்களுக்குன்னு ஒருத்தங்க உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க இல்லையா, அவங்க மேல கூட நீங்க அந்த காதலை செலுத்தலாம்.
ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு காதலுக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கலாம், அதற்கான சாத்தியங்களும் இருக்குது. அதுதான் நான் இப்போ செய்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒருத்தங்களுடைய மனசை தூக்கி போடும்போது அல்லது அவங்களை காயப்படுத்தும் போது அது எப்படிப்பட்ட வழியை கொடுக்கும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த வழியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அருண் பிரகாஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்ற. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது lovegru@myradiocity.com பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க FM. FM ரேடியோ சிட்டி 91.1.